சிறந்தது முகூர்த்த வணக்கம் நேயர்களே இந்த வீடியோ மூலமாக நாம் ஏற்கனவே போட்ட ஒன்றிரண்டு வீடியோக்களை பார்த்த நேயர்கள் நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி கேட்டுக்கிட்ட விஷயம் எங்க தலைவரை பற்றி பேச மாட்டீங்களா அவர் ஜாதகத்தை இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் எங்களுக்கு பலன் சொல்லலாமே அவளோடு எதிர்பார்க்கிறோம் உங்களிடமிருந்து தகவல் வரும் என்று எதிர்பார்க்கிறோம் இப்படியெல்லாம் நிறைய பேர் மெசேஜ் கொடுத்துருந்தீங்க அந்த நண்பர்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பளித்து இப்போ இந்த வீடியோ மூலமாக திருவாளர் கமலஹாசன் அவருடைய ஜாதகத்தை பற்றி கிரக அம்சங்களைப் பற்றி நாம் அலசி ஆராய்கிறோம் திரும்பவும் சொல்கிறேன் நமக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை இவர் அரசியலுக்கு வர வேண்டும் வரக்கூடாது ஜெயிப்பார் தோற்பார் அதெல்லாம் நம்ம வேலை இல்லை அவங்க அவங்க கர்மாப்படி என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்குது நடக்கும் அப்படிங்கிறதுல நம்ம ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருக்கிறோம் எந்த அளவிற்கு இவர் ஜாதகம் பலம் பெற்ற ஜாதகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுகிற விதத்திலே நான் பேசுகிறேன் கேளுங்கள் நன்றாக இப்போ இவர் பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு காலையில் பிறந்ததாக கொடுத்துருக்காங்க அதனால் துலா லக்கணம் இந்த துலா லக்னத்தில் பிறந்து லக்னத்தில் கிரகங்கள் இருக்கிறத பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சனி என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் சுக்கரனும் மூன்றாம் இடத்தில் ராகுவும் நான்காம் இடத்தில் செவ்வாயுமாக ஆறாம் இடத்தில் சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் கேது பத்தாம் இடத்தில் வியாழகிரகம் உச்சம் பெற்றிருக்கிறார் இப்போ இந்த ஜாதகத்தை பொதுவாக பார்க்குற போது இவர் பிறந்த நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசியாக திகழ்கிறது அப்போ இந்த அமைப்பை பார்க்குற போது இந்த ஜாதகத்தில் ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் நட்சத்திராதிபதியாக இருக்கக்கூடியவர் நட்சத்திராதிபதி வியாழகிரகம் மீன ராசி என்று எடுத்துக்கொள்ளுகிற போது ராசிநாதன் வியாழன் அந்த நட்சத்திராதிபதியும் ராசிநாதனுமாக இருக்கக்கூடிய வியாழகிரகம் உச்ச பலத்தில் அமர்ந்திருக்கிறார் இல்லை நவாம்சத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த வியாழன் ரொம்ப கெட்டுப்போகலை நம்ம அதையும் இதையும் குழப்ப வேண்டாம் ஜாதகத்தில் கட்டத்தை மட்டும் நம்ம பேசுவோம் அப்போ இந்த லக்னாதிபதி என்று எடுத்துக்கொள்ளுகிற போது நாம் எப்பொழுதுமே நான் சொல்கிறது ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்து அதிபதிகளுடைய அம்சங்கள் தான் ஒரு மனிதனை வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கக்கூடியது அப்போ இந்த ஒன்றாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் யார் சுக்கரன் இந்த சுக்கரன் லக்னாதிபதி மட்டுமல்ல எட்டுக்கூடிய அட்டமாதிபதியாகவும் இருந்தார் அந்த லக்னாதிபதி அட்டமாதிபதி இரண்டாம் இடத்திலே போய் அமர்ந்திருக்கிறார் ஒரு மனிதன் ஒரு கலை உலகத்தில் பிரவேசித்து பிரமாதமாக நல்ல பெருசாக சாதிக்கணும் இத்தனை வருடங்கள் அவர் எடுத்த புகழ் பெயர் அவர் செய்யாததே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அதாவது டைரக்ஷன் பண்ணுறார் பாட்டு பாடுறார் நடிக்கிறார் என்னென்னமோ பண்ணுறார் அவருக்கு தெரியாத வித்தைகளே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு பெருமகனாராக இவர் திகழ்கிறார் அப்போ அந்த சுக்கரன் அவ்வளோ பலமாக இருக்கிறாரா அட்டமாதிபதியாக இருந்து அட்டமஸ்தானத்தை பார்த்து கொண்டு லக்னாதிபதி இரண்டாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய உஷிதமா என்று உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம் எப்பொழுதுமே நான் அடிக்கடி சொல்லி வரக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரகம் இருக்கின்ற இடத்தை விட அந்த கிரகம் இருப்பதற்கு இடம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வீட்டு அதிபதி எப்படி இருக்கிறாரோ அதை தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் அதை வேலை செய்யும் இங்கே பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி செவ்வாய் வீட்டில் போய் அமர்ந்திருக்கிறார் சுக்கரன் இப்போ அந்த சுக்கரன் மிக வலுவாக இருக்கிறாரா இல்லையா என்பதை நவாம்சத்திலையும் தெரிந்து கொள்ளலாம் விட நேரடியாகவே சுக்கரன் இருந்த அதிபதி செவ்வாய் எப்படி இருக்கிறார் என்று பார்த்தால் அவர் உச்சபலத்தில் அமர்ந்திருக்கிறார் அந்த உச்சபலத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாயின் காரணத்தால் இந்த சுக்கரன் இவருக்கு அடிப்படையாக மிக பிரம்மாண்டத்தை கொடுக்க வேண்டிய ஒரு கிரகம் ஆனால் இதில் ஒரு நுணுக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சுக்கரன் போய் விருச்சகத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனாலையும் அட்டமாதிபதியாக இருந்து அட்டமாதிபதி ஸ்தானத்தை பார்க்கிற காரணத்தினாலும் இவருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பங்கள் என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டிருந்த ஒரு சமாச்சாரங்கள் இரண்டாம் இடம் குடும்பம் தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்லக்கூடிய இடம் இந்த தனம் குடும்பம் என்று சொல்லக்கூடியது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அவருக்கு எப்பொழுதுமே குழப்பங்கள் தான் ஒரு படத்தில் ஏராளமாக சம்பாதிக்கிறாருன்னு சொல்கிறாங்க அடுத்த படத்தில் நட்டப்பட்டாருன்னு சொல்கிறாங்க அது அந்த துறை சார்ந்தவர்கள் சொல்லுகிறதான் நம்ம இப்போ சொல்கிறோம் அப்படி இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா இந்த சுக்கரன் போய் ஜாதகத்தில் வலுவாக இருக்கிறார் சினிமா துறைகளிலே உலகநாயகன் என்று கொடி கட்டி பறக்கக்கூடிய அளவிற்கு பெயர் படக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல லக்னத்திற்கு ஐந்தாம் பாவாதிபதி யார் பூர்வ உண்ணியஸ்தானாதிபதி பிறக்கிறபோதே இந்த மனிதன் இதற்காக பிறக்கிறார் என்று ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு பிறப்பு என்று எடுத்துக்கொண்டு பேசுகிறபோது ஐந்தாம் இடத்தை விட்டுவிட முடியாது அப்போ அந்த ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியதுதான் ஒரு மனிதனுடைய தத்துரூபமான வாழ்க்கை தடம் அந்த தடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார் என்று கேட்டால் சனி கிரகம் அவர் உச்சபலத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த சனி கிரகம் உச்சபலத்தில் அமர்ந்தது மட்டுமல்ல அந்த சனி இருந்த வீட்டுக்கு அதிபதியை பற்றி இவ்வளவு நேரம் வரைக்கும் பேசணும் அவரும் பலமாக இருக்கிற காரணத்தால் ஐந்தாம் இடம் இவருக்கு பிரமாதமாக இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த ஐந்தாம் இடம் பிரமாதமாக இருந்தது மட்டுமல்ல ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சனி கிரகம் சூரியனோடு சம்பந்தப்பட்டு கூட புதனும் சேர்ந்திருக்கிறார் அடிப்படையாகவே இந்த புத கிரகத்தை பொறுத்தளவு அசுபர்களோடு சேர்ந்தால் அசுபராகவும் சுபர்களோடு சேர்ந்தால் சுபராகவும் மாறிக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் அந்த அடிப்படையில் சூரியன் புதன் சனி இந்த மூன்று பேருமே அசுப கிரகங்கள் என்று எடுத்துக்கொண்டு பார்க்கிறபோது போது தாமன்ற பஞ்சமத்தில் அசுபர் கூட்டம் தரணிதனில் குடிவிளங்கும் புத்திரன் இல்லை இப்படி சொல்றது உண்டு அப்போ ஐந்தாம் இடத்தில் அசுப கிரகங்கள் இருந்தாலும் ஐந்தாம் வீட்டதிபதி அசுப கிரகங்களோடு சேர்ந்திருந்தாலும் ஆண் பிள்ளை பிறக்காது என்று சொல்லப்படுகிற விதத்தில் பார்க்கிற போது இவருக்கு துலாலக்கணம் என்று நாம் ஊர்ஜிதப்படுத்த முடிகிறது காரணம் அவருக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் இருப்பதாக தெரிகிறது அறிகிறோம் அதே போல் ஒன்பதாம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் புதன் இந்த புதன் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி லக்னத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் அந்த லக்னாதிபதி ஏற்கனவே வலுவாக இருக்கிறாருன்னு சொன்ன அந்த அடிப்படையில் மிகப்பெரிய பாக்கியவானாக இருக்கிறார் கண்டிப்பாக இந்த உலகத்தில் பெரிய வாழ்க்கை வாழ தகுதி படைத்திருக்கிறார் இதெல்லாம் அவருடைய தகுதிகள் சரி இப்போ அவர் அரசியலுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறார் ஒரு பொது மனிதனாக மாறிவிட்டார் பொதுமக்களுக்காக வாழ துவங்கிவிட்டார் அப்போ இந்த அரசியல் வாழ்க்கை என்ன அப்படின்னு பார்க்குற போது இவர் ஜாதகத்தை எடுத்து பார்த்தா இரண்டாயிரத்தி இருபது மே மாதம் இருபத்தஞ்சாம் தேதியோடு அவருக்கு சுக்கரவசம் முடியுது இந்த இரண்டாயிரத்தி இருபது மே மாதம் இருபத்தஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அவருக்கு சூரிய தசை துவங்கியிருக்கு இந்த சூரியன் யாருன்னு பார்க்குற போது பாவாதிபதி லக்னத்தில் வந்து அமர்ந்து அவர் நீச்ச பங்க யோக ராஜயோகம் பெற்றிருக்கிற காரணத்தால் இந்த சூரிய திசை இவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக நல்ல வழிமுறைகளிலே வளர்ந்து வருகின்ற ஒரு அரசியல்வாதியாக இப்படிப்பட்ட வாய்ப்புகள் தவிர்க்க முடியாத ஒரு கட்டத்தில் அவர் இருக்கிறார் அப்போ அந்த சூரியன் யாரோட சம்பந்தம் சனி பகவானோட சம்பந்தம் நான் நிறைய இடங்களில் சொல்லுவேன் இந்த கிரகத்திற்குத்தான் இந்த உலகத்தில் பெரும் கூட்டத்தை கூட்டி காட்டுகின்ற வாய்ப்புகளும் இந்த சனி பகவான் மட்டும்தான் இந்த உலகத்தில் பிரம்மாண்டத்தையும் பெரும் கூட்டத்தையும் பெருங்கூட்டமும் தன்னை பார்த்து நகருகின்ற வாய்ப்புகளையும் அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்கள் பெரிய கதாநாயகர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஹீரோஸாக இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரும் கூட்டம் இல்லைன்னு இவங்களால் பொழைக்க முடியாது அந்த அடிப்படையில் அந்த கூட்டத்தை சேர்க்கக்கூடிய சனி பகவான் உச்சம் பெற்று அவரே பூர்வ ஸ்தனாதிபதியாக இருந்து அவரோட சேர்ந்து இந்த சூரியன் சேர்ந்திருக்கிறார் சூரியனும் சனியும் சேர்ந்திருப்பது கூட அரசியலுக்கு பொருத்தம் என்று சொல்லுகின்ற நிலைப்பாட்டை கொடுத்து விடுகிறது இன்னும் சொல்லப்போனால் இந்த மேசம் ரிசபம் மிதுனம் கடகம் இந்த நான்கும் ஒரு மண்டலம் இந்த மண்டலாதிபத்தியத்திற்கு சம்பந்தப்பட்ட ராஜகிரகம் யார் செவ்வாய் இந்த செவ்வாய் உச்சத்தில் இருக்கிறார் அப்போ செவ்வாய் உச்சத்தில் இருக்கப்பட்டவர்களுக்கு ஆளுமை அதிகாரங்கள் நான் ஒரு பெரிய மனிதன் என்று நிரூபிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்பை அள்ளி கொடுக்கும் அதுபோல சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் சிம்ம கன்னி துலா விருச்சகம் இந்த நான்கும் ஒரு மண்டலம் இந்த மண்டலத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார் சூரியன் இந்த சூரியன் இருக்கிறார் நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறார் கண்டிப்பாக இவருக்கு அரசியல் என்று சொல்லக்கூடியது நிர்பந்தம் அதில் வாழ்ந்தே தீரணம் இவர் ஒரு அரசியல்வாதி தவிர்க்கவே முடியாது இதெல்லாம் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விதி இப்பொழுது இவர் வளரும் அரசியல்வாதி என்று சொல்லக்கூடிய லிஸ்டில் நம்ம வச்சுக்கலாம் அதே போல தனுசு மகர கும்ப மீனம் என்று சொல்லக்கூடிய அந்த நான்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய இருக்க அதிபதி குரு அந்த வியாழ கிரகம் இந்த இடத்துல போய் உச்சம் பெற்றிருக்கிறார் அப்ப இவருக்கு ஒரு அமைதியான முறையிலே ஒரு நல்ல வழிகளிலே ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த அரசியல் களம் என்பது இவரை வளர்த்துவிடும் இவருக்கென்று சில ஓட் பேங்க் இருக்கும் அப்படிங்கிறத நாம் இங்கே கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியுது இவர் எதற்கு மேலே வெல்லுவாரா எந்த ஆண்டு இவர் ஆட்சி அமைப்பார் எப்பொழுது முதலமைச்சராவார் இதெல்லாம் சொல்லுகிற வேலைக்கு இப்போ நம்ம போகலை அதுக்கெல்லாம் நிறைய அப்புறம் பார்ப்போம் அந்த நேரம் வருகிற போது அதையும் சொல்லுவோம் இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு அருமையான கிரக பலம் பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற காரணத்தால் தான் கமலஹாசன் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல அறிவாளின்னு கூட சொல்கிற சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கு அரசியல் களத்தில் புகுந்து கஷ்டப்படுகிறார் கடினமாக பாடுபடுகிறார் இப்படிப்பட்ட அனைத்தும் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்தில் இருக்குது அவர் வெற்றி பெறுவார் வெற்றி பெறவா பாட்டார் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம யோசிக்க வேண்டாம் நிச்சயமாக இவர் ஒரு அரசியல்வாதி என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு பொருத்தமான கிரகம் என்பதை நாம் தவிர்க்க முடியாது இது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் வேறு யாரையாவது ஒருத்தரத்தை பத்தி பற்றி பேசுவோம் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்